வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டில் எமர்ஜென்சி எதுவும் நடக்குதா என்ன? ஏன்னா ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ ஏதாவது ஒரு பதிவு போட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு கைது, ஏதாவது கருத்து சொன்னால் கைது, ஏதோ ஒரு வீடியோ போட்டால் கைது, அரசை எதிர்த்து ஏதாவது ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கைது. இந்த கைது கூட பார்த்தீங்கன்னா பகல்லாம் எதுவும் நடக்கிறது இல்லைங்க, மிட் நைட்டில் நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்கு வந்து கதவெல்லாம் இடித்து அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஆப்ரேஷன்லாம் பண்ணி கைது பண்ணுறாங்க. இப்போ நேற்று என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நள்ளிரவு 11 மணி 12 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்த சிலர் வந்து இங்கே வந்து பாஜக கொடி கம்பம் இருக்கக்கூடாது அப்படின்னு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வீட்டு வாசலில் அவரோட காம்பவுண்ட் சுவரை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு கொடி கம்பம் அது. அது ரோட்டில் போகிறவங்களுக்கோ பாதைக்கோ இல்லை அதுக்கோ எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாதது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க போலீஸ்னா, இந்த கொடிக்கம்பத்தை அகற்றுவோம் அப்படின்னு நிற்கிறாங்க. அப்போது பாஜக நிர்வாகிகள் எல்லாரும் போய் அதை தடுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கலவர பூமி மாதிரி அதை ஆக்கி பாஜக நிர்வாகிகள் எல்லாம் தாக்கி அதில் ஒரு மாநில ஐடி அண்ட் சோஷியல் மீடியாவோட மாநில செயலாளர் விபின் பாஸ்கர் அவர்கள் கடுமையான காயம் போட்டு அவருக்கு தையல்லாம் போட்டு அவர் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. இந்த நிலமையில பெண்கள்லாம் கூட பிடிச்சி பலவந்தமாக இழுத்து முடியெல்லாம் பிடிச்சி இழுத்து அடித்து வண்டியில் ஏற்றி இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க கலவரம். ஒரு கொடிக்கம்பத்துக்கு ஒரு அரசு இவ்வளவு காவல்துறையை முடுக்கி விட்டு செயல்படுது அப்படின்றத நினச்சாலே புல்ல அரிக்குதுங்க உடம்பு. நீங்கள் சாதாரணமாக எத்தனை உங்களோட கட்சி கொடி இருக்குது பாருங்க, உங்கள் கொடிக்கம்பம் இதை தமிழ்நாட்டில் எத்தனை வந்து நீங்கள் வந்து முறைப்படி நீங்கள் அது இது இல்லாமல் வச்சுருக்கீங்க, அங்கீகாரம் இல்லாமல் வச்சுருக்கிறீங்க, அன்ஆத்தரைஸ்டாக எவ்வளோ வச்சுருக்கிறீங்க, சட்டப்படி எல்லாமே வந்து கரெக்டாக எல்லாமே வாங்கி தான் நீங்கள் வச்சுருக்கீங்களா? எத்தனை நடுரோட்டில் கொடிக்கம்பம் திமுக கொடிக்கம்பம் இருக்குன்னு உங்களுக்கு காட்டணுமானாங்க, எத்தனை ஹைவேஸில் நீங்கள் வச்சுருக்கீங்க, இன்னும் சொல்லப்போனால் தார் ரோட்டில் சும்மா கட்சி கூட்டம் போட்டாலே தார் ரோட்டில் ஓட்டை போட்டு மூங்கில நட்டு உங்கள் கொடிக்கம்பத்தை போட்டவங்களாம் நீங்கள். நீங்கள் வந்து ஒரு காம்பவுண்ட ஓரத்தில் இருக்கிற ஒரு கொடிக்கம்பத்துக்கு இந்த பொங்கு பொங்கி அரசாங்கம் வந்து சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு சொல்லி கடமையை ஆட்டியிருக்காங்க, காவல்துறையை முடுக்கி விட்டுருக்குறாங்க. இந்த நிலமையில அந்த இன்னைக்கு காலையில வந்து அந்த ஒரு கிரேன் வச்சு அந்த கொடிக்கம்பத்தை அகற்றினப்ப அந்த கிரேன் மேல ஏறி வந்து சிலர் வந்து அதை தடுத்திருக்கிறாங்க, சிலர் வந்து அந்த கண்ணாடி உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது சம்பந்தமா ஒரு 6 பேர் மேல வந்து கேஸ் பண்ணியிருக்காங்க. அதுல இப்ப சாயந்தரம் திரும்ப அமர் பிரசாத் ரெட்டி அவர்களை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. எதற்காக அப்படின்னா, இது எல்லாமே எதை காட்டுது அப்படின்னா, திமுக வந்து பயங்கரமான ஒரு பதட்டத்திலையும் பயத்திலையும் இருக்கிறாங்க அப்படின்றத காட்டுது. ரெண்டு விஷயங்கள், ஒன்று மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எந்த பாத யாத்திரைக்கு போனாலும் அவருக்கு கிடைக்கிற ஒரு ஏகோபித்த வரவேற்பு, மக்கள்கிட்ட கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய எழுச்சி, இதெல்லாம் பார்த்து பொறுக்க முடியல. இன்னொன்று, ஒவ்வொரு இடத்துலையும் நாக்க புடுங்கிக்கிற மாதிரி மாநில தலைவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. நீங்கள் பண்ண லஞ்சம் ஊழல் என்ன பண்ணாலும் மனுஷன் கரெக்டாக பாயிண்ட்டாக எடுத்து விட்டுறாரு. கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியாக வச்சா நீங்களும் என்ன தான் பண்ணுவீங்க பாவம். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, இதுல இருந்து மக்களை தசை திருப்பணும், வேற ஏதாவது பண்ணணும், இதுவும் ஒரு டாக்டிக்ஸ். அடுத்தது, இவங்களை ஏதாவது பண்ணி பயமுறுத்தணும், அடங்கவே மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்ணாலும் திருப்பி திருப்பி செய்யறாங்களே அப்படின்றதுக்காக மிரட்டி பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு இப்போ நீங்க வந்து இப்ப சாயந்தரம் அமர் பிரசாத் ரெட்டி அவர்களை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இது எதுக்காக அப்படின்னா, இனி அடுத்து வந்து கம்ப்ளீட்டா அடுத்து பூஜா ஹாலிடேஸ் வருது, ஒரு 3 நாள் 4 நாள் இவங்களை உள்ள உட்கார வைக்கலாம், அப்பதான் இவங்களுக்குலாம் அறிவு வரும், பயப்படுவாங்க. ஏங்க, பாஜகல இருக்கிறவங்களாம் உசுரை எழுதி உயிரை கொடுத்துட்டு தாங்க வந்துருக்குறோம். உயிரக்கே பயப்படாத உங்களை வந்து நீங்க வந்து ஜெயில 4 நாள் உட்கார வச்சீங்கன்னா அவங்களாம் பயந்துருவாங்களா? இன்னொன்று, இந்த எண்மக்கள் யாத்திரைக்கு முழுசா வந்து எடுத்து எல்லாமே கோஆர்டினேட் பண்ணி இணை பொறுப்பாளராக அதை பண்ணிட்டு இருக்கிறவர் வந்து அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் தான். அப்ப என்ன அப்படின்னா, இவரத்துக்கு உள்ள உட்கார வச்சிருவோம், வெயில் குடிக்காம பண்ணுவோம், இழுத்து அடிப்போம், அப்போ வந்து அங்க எண்மக்கள்ல வந்து அந்த யாத்திரையில வந்து சில குளறுபடிகள்லாம் நடக்கும், கோஆர்டினேஷன் பண்ண முடியாது, இந்த மாதிரியும் நீங்க யோசிக்கிறீங்க. இன்னொன்று, அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் வந்து அவரோட சோசியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா கேட்குற கேள்விக்கெல்லாம் உங்களால் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு உங்களை கரெக்டாக டேக் பண்ணி ஒவ்வொரு பாயிண்ட்டாக போட்டு தாக்கிட்டு இருக்கிறார் மனுஷன். அதனால என்னடா பண்ணுறது, இவரை ஏதாவது பண்ணணுமேனு கடுப்பில் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க, இதாண்டா சாக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. நாங்கள் தான் சமூக நீதி காவலர்கள், சமூக நீதினு இங்கே தமிழகத்தில் ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு காரணமே இந்த திராவிட இயக்கம் தான் அப்படின்னு சொல்லி மார்த்தடிக்கிற இந்த திமுக, தன்னை எதிர்த்து யாருமே பேசக்கூடாது, ஒரு கருத்து சொல்லக்கூடாது, கருத்தை சோசியல் மீடியாவில் பதியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபாசிச போக்குல இப்படி இவ்வளோ பேரை வந்து கைது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கைதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஸ்புக்கில் சமூக வலைதளங்களில் பதிவு பண்ணுறவங்களை கூட பார்த்தீங்கன்னா, நடுராத்திரியில் ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரவாதியை வந்து எப்படி அரெஸ்ட் பண்ண போகிறதுனா பண்ணுவாங்களோ அந்த மாதிரி, இதுக்கு கூட எங்களோட அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாரு,
குண்டு வச்சவனாலாம் வெளியில் விடணும்னு சொல்லி கோரிக்கை வச்சு நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்க. ஒருத்தர் கார்லேயே பாம்பை எடுத்துகிட்டு வர்ற அளவுக்குலாம் நீங்கள் அந்தளவுக்கு இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு கொடிக்கொம்பம் வைக்கிறதுக்கு இவ்வளோ இது பண்ணுறீங்க, எங்களோட அந்த சமூக வலைதளங்களை பதிவுகளை இப்படி கைது பண்ணுறீங்க. இப்படியெல்லாம் பண்ணி ஜனநாயகத்தோட குரல் வழியை நீங்கள் நெரிச்சிடலாம், இப்படி வந்து பாஜகவோட குரலை வந்து நீங்கள் வந்து நசுக்கிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக அது நடக்காது. இன்னொன்று என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து வெயில் மழைன்னு பார்க்காம அவ்வளோ உடல் உழைப்பை கொடுத்து கட்சியை ஒரு பக்கம் வளர்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, திமுக ஒரு பக்கம் நாங்களும் கட்சியை பாஜகவை வளர்ப்போங்க அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இந்த மாதிரி பாஜகவில் இருக்கிறவங்கள தொடர்ந்து அரெஸ்ட் பண்ணுறது மூலியமாகவும் பாஜகவில் இருக்கிறவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கறது மூலியமாகவும் பாஜகவை இன்னும் அசுர வேகத்தில் வளர்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லணும். அடுத்ததான் ஒரு விஷயம் நீங்கள் யோசிக்கணும், இந்த காவல்துறையை வந்து தமிழக அரசு இது பண்ணுறாங்க பாருங்களேன், இந்த 2 மணிக்கு 3 மணிக்கு இதெல்லாம், இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் நள்ளிரவில் இவ்வளோ ஆக்டிவாக நீங்கள் போலீஸாக இருக்கிற போலீஸ் ஃபோர்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, இதை நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த குண்டு வைக்கிறவங்க, தீவிரவாதத்தில் ஈடுபடுறவங்க, பெண்கள் மீது எதிரான பாலியல் தொந்தரவுல ஈடுபட்டவங்க, எங்கே பார்த்தீங்கனாலும் சிசிடிவி கேமராலலாம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக போட்டு வெட்டி குத்தி கொலை பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. தினம் 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 ஏதாவது ஒரு இது ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது சிசிடிவிலேருந்து. இவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணி நைட்டு 2 மணிக்கும் 3 மணிக்கும் போய் அவங்கள அலேக்கா குண்டு கட்டா தூக்கிட்டு வந்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகமே எந்திரிச்சு நின்று பாராட்டுவோம், கைத்தட்டுவோம். அதை விட்டுட்டு பாஜகக்காரங்களை பிடிக்கிறதுக்கு இப்படி பாஜகக்காரங்க பின்னாடியே நீங்கள் சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா இங்கே தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கு நீங்கள் எப்படி பார்ப்பீங்க முதல்வர் அவர்களே? அதனால் தயவு செஞ்சு தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கு கொஞ்சம் பாருங்கள். முழுக்க முழுக்க நீங்கள் பாஜகவில் என்ன பண்ணுறாங்கன்னே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் ஆட்சி நடத்துவீங்க? இந்த மாதிரி கைது நடவடிக்கைக்கெல்லாம் ஒருபோதும் பாஜக நிர்வாகிகள் பயப்பட போவதில்லை. ஐயோ அம்மா கொள்றாங்களேன்னு கத்த போறதில்ல, நெஞ்சை பிடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில் போய் படுக்க போறதில்ல. அவர் டிஆர் பாலு அவர்கள் சொன்னார் பாருங்க, அவரோட பேண்டை நீங்க கவனிச்சிருக்கணும், அவர் பேண்ட்ல யூரினேட் பண்ணிருக்காங்க. நாங்க சொல்லுங்க, டிஆர் பாலு அவர்கள் தான் சொன்னாரு. அந்த மாதிரிலாம் எங்க நிர்வாகிகள் யாரும் அதெல்லாம் செய்ய போறதில்லைங்க, தொண்டர்கள் கூட செய்யறதில்ல. ஒரு சின்ன பையனை போய் நைட்டு 2 மணிக்கு அரெஸ்ட் பண்ணீங்க, அந்த பையன் கூட சிரிச்சுக்கிட்டே போய் தான் வண்டியில ஏறினாரு. அதனால நீங்கள் வந்து அண்ணாமலை அவர்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல தெம்பும் திராணியும் இல்லாமல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுனால பாஜகவை இன்னும் பெரிய அளவில் வளர்த்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றியை நாங்கள் பாஜக சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். நாம் ஆர்க்கும் குடியல்லும் நமனை அஞ்சும், இந்த சலசலப்புக்கெல்லாம் பாஜக ஒருபோதும் அஞ்ச போகிறதில்ல. நன்றி.